டாஸ் பாங்க் வாங்கி அப்ப மூடணுமா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ் பாங்க் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? அதிமுக அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. ஒன்றிய அரசு நான் கேள்வி கேட்கிறேன், மருத்துவமனை எப்ப வரும், எப்ப கட்டி முடிப்பீங்க அப்படின்னு. ஆனா அதற்கு யார் பதில் சொல்லணும், அதுக்கு யார் கோவம் வரணும்? 29 பைசா கோவம் வரணும். ஆனா அதுக்கு யார் கோவம் வருது, யார் பதில் சொல்றா? திரு பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது. ஏன் தெரியுமா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது கள்ளக்காதல். ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிறார். கோவிட் வந்த போது எட்டி பார்த்தாரா? நீட்ல 22 குழந்தைங்க இறந்து போனாங்களே வந்து எட்டி பார்த்தாரா? எக்ஸாம் புயல் அடிச்சது இல்ல, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, 6 மாவட்டங்களும் மூழ்கி போச்சே, வந்து எட்டி பார்த்தாரா? இப்ப இந்த 1 மாசத்துல எத்தனை வாட்டி? 8 முறை வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காரு? தேர்தலுக்காக நாடகம் ஆடுறதுக்கு வந்திருக்காரு. உங்களால ஏமாத்துறதுக்காக வந்திருக்காரு. ஏமாந்துடாதீங்க. திரு மோடி அவர்கள் சொல்றாரு, திமுக காரனுக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக காரன் யாரும் தூங்க மாட்டேங்கிறான், அவங்க தூக்கம் போயிடுச்சுன்னு. ஆமா, திமுக கார ஒன்றிய பாஜக பாசிச ஆட்சிய வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறது இல்ல. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில இந்த குளத்திற வெயில்ல உச்சி வெயில்ல இவ்வளவு சிறப்பான எழுச்சியான அன்பான சிரித்த முகத்தோடு இவ்வளவு எழுச்சியான வரவேற்பை அளித்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்றைக்கு இந்த மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு செல்வம் அவர்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். வாக்கு கேட்டு வந்திருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது, என்னை விட அதிகமான ஆர்வத்தோடு அவரை வெற்றி பெறுவதற்கு நீங்க அத்தனை பேரும் தயாராயிட்டீங்க அப்படிங்கிறது தெரியுது. அது தாய்மார்கள் ஆயிரக்கணக்கில் நீங்க கூடியிருக்கிறத பார்த்தா தாய்மார்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. கரெக்டாமா? நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. எனவே நம்முடைய செல்வத்துடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி. முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன சின்னம்? சத்தமா சொல்லுங்க, என்ன சின்னம்? கைய காட்டி சொல்லுங்க, என்ன சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வர்ற April 19 வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா உங்களுடைய கண்களுக்கு 2 தான் தெரியணும். நம்முடைய வேட்பாளர் பெயர் திரு செல்வம், அவர் பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம், அதுக்கு பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன்ல அமுக்குறீங்களே ஒரு அமுக்கு, அதுதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. வைப்பீங்களா? நிச்சயமா வைப்பீங்களா? நம்பலாமா? சென்ற முறை நான் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தேன், இந்த காஞ்சிபுரம் தொகுதிக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு வாக்கு கேட்டிருந்தேன். சென்ற முறை கிட்டத்தட்ட 2,87,000 வாக்கு வித்தியாசத்துல திரு செல்வம் அவர்களை நீங்க மிகப்பெரிய வெற்றி பெற வச்சீங்க, சரியா? ஆனா இந்த முறை அதை விட வித்தியாசம் அதிகமா இருக்கணும். ஏன்னா சென்ற முறை அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஏன்னா சென்ற முறை நம்முடைய எதிரிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்தாங்க, இந்த முறை அணி அணியா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. எனவே இந்த முறை வாக்கு வித்தியாசம் அதிகமா இருக்கணும். செல்வத்தை எதிர்த்து யார் போட்டிட்டாலோ, எந்த கொம்பனா இருந்தாலோ, டெபாசிட் கூட வாங்க கூடாது. அந்த அளவுக்கு இப்போ எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க? 5 லட்சமா? 5 லட்சமா? நிச்சயமா? சரி, இப்போ இந்த நேரத்துல நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கறேன். நீங்க குறைந்தது திரு செல்வம் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நீங்க மட்டும் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா, நான் இங்கதான் காஞ்சிபுரம் பக்கத்துலதான் சென்னை, நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கறேன், உறுதிமொழி கொடுக்கறேன். 2 மாசம் இந்த காஞ்சிபுரம் பகுதிக்கு வந்து உங்களோடு தங்கி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து, உங்களுடைய மாவட்ட செயலாளரோட சேர்ந்து முதலமைச்சர் கிட்ட இந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுப்பதுல நான் உறுதிமொழி கொடுக்கிறேன். நான் உறுதிமொழி கொடுத்தா நிச்சயம் சொன்னா செய்வேன். நம்பிக்கை இருக்கா? நான் கலைஞர் பேரை சொன்னதை செய்வேன். இப்போ நான் சொன்னதை செஞ்சிடுவேன். நீங்களும் கலைஞருடைய பேரன்கள் தான், நீங்களும் பெரியாருடைய பேரன்கள் தான், லட்சிய பேரன்கள், கொள்கை பேரன்கள். செய்வீங்களா? நீங்க சொல்றத செஞ்சுட்டா நான் சொல்றத செய்வேன். இன்னொரு பெருமை என்னன்னா, இந்த பிரச்சார கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய சிலை, அந்த பேரறிஞர் அண்ணாவுடைய சிலையை இதெல்லாம் வணங்கிட்டு தான் நான் இங்க வந்திருக்கிறேன்.
அந்த சிலையை திறந்து வச்சதும் நான் தான், அடியேன் தான் சென்ற வருடம். அந்த பெருமையும் எனக்கு கொடுத்தது உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சுந்தர் அவர்கள் தான். எனவே போன முறை வாங்கின வாக்கு 2,87,000 வித்தியாசம், இந்த முறை குறைந்தது 5,00,000 வாக்கு வித்தியாசத்துல நீங்க ஜெயிக்க வைக்கணும், செஞ்சு காட்டுவீங்களா? சரி, அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏமாத்திட்டீங்க. 3,000 நம்முடைய கூட்டணி வேட்பாளர் திரு மல்லை சத்யா அவர்களை கிட்டத்தட்ட 3,000 வாக்கு வித்தியாசத்துல நாம வெற்றி வாய்ப்பை எழுந்துட்டோம். இந்த வாட்டியும் ஏமாத்திராதீங்க, இந்த வாட்டி ஏமாத்துனீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க, சரிங்களா? இந்த நேரத்துல நம்முடைய காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிக்கு சில சாதனைகளை சில பணிகளை செஞ்சிருக்கிறோம், அதை இங்க ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். மதுராந்தகம் தொகுதியில 100 கோடி ரூபாய் செலவுல மதுராந்தகம் ஏரி தூர்வாரப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு உள்ளது. 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மதுராந்தகம் நகராட்சிக்கு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டுல மதுராந்தகம் பேருந்து நிலையம் புதிய பஸ் நிலையம் உருவாக்கப்பட்டுள்ளது. 1,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டுல நவீன எரிமேடை அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும். முத்தமிழ்ங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து சொல்லுவார், சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம்னு செஞ்சு காட்டின தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்து அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில சொல்வதை செய்வார் செய்வதைத்தான் சொல்வார். அந்த வகையில சில வாக்குறுதிகளை மட்டும் இங்க உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். மேல்மருவத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து 1 நாளுக்கு 5,000 மேற்பட்டோர் தங்களுடைய பணி நிமித்தமாக சென்னை சென்று வரும் நிலையில விரைவு ரயில்கள் மேல்மருவத்தூரில் நிறுத்தி செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். செய்யூர் மதுராந்தகம் பகுதி மாணவ மாணவிகள் பயன்பெறுகின்ற வகையில அரசு கலைக்கல்லூரி இங்கு அமைக்கப்படும். வேலை வாய்ப்புகளை பெருக்க தொழிற்பேட்டை சிப்காட்கள் அமைக்கப்படும். சரி மகிர்மா பேசி முடிச்சது, அதுக்கப்புறம் நீ பேசு. மதுராந்தகம் நகராட்சி மக்கள் பயனடையும் வகையில பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்படும். இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள். கண்டிப்பா இதை செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். 2021 நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் புரியல, விளையாட்டு மைதானமா? போச்சேரியில் என்ன, போச்சேரியில் ரோடு அமைச்சு கொடுக்கணுமா? பிரிட்ஜா மா, நான் தான் சொல்லிட்டேன்ல 5,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைங்க, நான் உத்தரவாதம் கொடுக்குறேன், நான் வந்து அதை செஞ்சு கொடுக்குறேன், செய்யலைன்னா கேளுங்க. சரியா, உங்கள் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன? அம்சாவா? உஷா? அவங்க கரெக்டாக சொல்றாங்க அம்சான்னு, நீ தான்ப்பா மாற்றி பேசுகிறேன். அம்சா திருமதி சகோதரி அம்சா, நீங்க மட்டும் 5,00,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க சொல்லுகின்ற கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்கறேன். சரியா, நம்ம 2021 கடும் நிதி நெருக்கடியில ஆட்சிக்கு வந்தோம். தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய தமிழக முதல்வர்களை ஆட்சியில் அமர்த்தினாங்க. அப்ப கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும். அப்போ கொரோனா 2வது பேரலை, ஞாபகம் இருக்கா? கோவிட் தொற்று 2வது பேரலை. திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து உங்களை பார்த்தாரா, வந்து நலம் விசாரிச்சாரா, என்ன பண்ணாரு, என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை விட்டு 6 மாசம் வெளில வராதிங்க, பூட்டுக்கோங்க பூட்டிக்கோங்க, வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா உங்களை எல்லாம் கைது செய்வோம் சொன்னாரா இல்லையாம்மா? ஊசி கேட்டோம், ஊசி வேணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஊசி போடணும், ஊசி வேணும்னு கேட்டோம். ஆனா ஊசி கொடுக்கவே இல்லை. ஊசி தயாரிக்கிறதுக்கு உரிமையும் கேட்டோம், அதுவும் நமக்கு தரவே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் பண்ணாரு திரு நரேந்திர மோடி அவர்கள். என்ன பண்ணாரு? எல்லாரும் ஒரு நாள் வெளில வாங்க, எல்லாரும் விளக்கு பிடிங்க, விளக்கு பிடிச்சிட்டு தட்டை வச்சு சத்தம் போடுங்க, நீங்க எழுப்புற சத்தத்துல கொரோனா வைரஸ் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரு நரேந்திர மோடி அவர்கள். இதுல எத்தனை பேர் பண்ணீங்க சும்மா சொல்லுங்க? சில பேர் பயத்துல பண்ணிருப்பீங்க.
பண்ணல. இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோவிட் பஸ் ஓனரே நீங்க தானம்மா. எங்க பார்த்தாலுமே ஸ்டாலின் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு, எங்க பார்த்தாலுமே பிங்க் பஸ் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த பஸ் முழுக்க பஸ் நிக்க மாட்டேங்கிறாங்களா? சரிம்மா நான் சொல்றேன், பஸ் இனிமே உங்களுக்கு நிக்கும், பஸ் ஓனர்ஸ் நீங்க தான். அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் தான் கோவிட் ஊசி, அப்போ நடிகர் திரு விவேக் இருக்காருல்ல, அவரு கோவிட் ஊசி போட்டு ரெண்டு நாள்ல இறந்து போயிட்டாரு. அப்போ எல்லாருமே பயந்தாங்க, ஊசி போடுறதுக்கு பயந்தாங்க, கோவிட் ஊசி போட்டா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி எல்லாரும் பயந்தாங்க. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் கோவிட் ஊசியை போட்டு மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தி, இன்னும் சொல்ல போனா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவிட் வார்டுக்குள்ள பிபிஇ கிட்ட போட்டுக்கிட்டு உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய கோவிட்ல பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அவங்களுக்கு சரியான மருத்துவம் பார்க்கப்படுதான்னு இந்தியாவிலேயே கோவிட் வார்டுக்குள்ள போய் ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் தான். கோவிட் ஊசியை போட்டுக்கிட்டு வார்டுக்குள்ள ஆய்வு செஞ்ச ஒரே முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, அனைவரும் கோவிட் ஊசி போட வேண்டும்ன்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தின யாரு? நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மாநில மக்களும் பயந்தாங்க, ஆனா தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தான் தைரியமா கோவிட் ஊசியை போட்டு கோவிட்ல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி கோவாக்சின் ஊசி போட்டு ஆகணும்னு இந்தியாவுக்கே ஒரு விழிப்புணர்வா, இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டா இருந்தது தமிழ்நாட்டு மக்கள். அதற்கு உங்களுக்கு தான் நாம பாராட்டு தெரிவிச்சாகணும். அந்த நேரத்துல தான் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சர் உள்ள தேர்ந்தெடுத்தாங்க. கடும் நிதி நெருக்கடி, தலைவர் அவர்கள் முதலமைச்சராகி முதல் கையெழுத்து போட்டாரு. என்ன கையெழுத்து போட்டாரு உங்களுக்கு தெரியும்? மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாம்மா? இது வரைக்கும் 465 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. நான் இது வந்து கிண்டலுக்காக சொல்ல, ஒரு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்துதுன்னா அந்த திட்டத்தை மக்கள் எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அந்த வகையில தலைவர் அவர்கள் அந்த மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இப்போ நான் 10 நாளா 8 நாளா அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் சென்றுட்டு இருக்கேன். எங்க போய் பார்த்தாலும் அந்த பிங்க் பஸ் தான், அந்த பிங்க் பஸ் முழுக்க மகளிர் தான். இப்போ மகளிர் தான் அந்த பஸ் பிங்க் பஸ் கூப்பிடுறது இல்ல, என்ன தெரியுமா சொல்றாங்க, செல்லமா தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் போய் மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு. அதன் பிறகு இன்னொரு திட்டமா, இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க, ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர முடியாது, பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது, பெண்கள் யார்கிட்ட பேசுறதுக்கு உரிமை கிடையாது, இன்னும் சொல்ல போனா பெண்கள் மேலாடை அணிவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா இதையெல்லாம் இந்த தடையெல்லாம் அடிச்சு உடைச்சதுதான் திராவிடர் கழகம், இது சமூக நீதி. இதற்கெல்லாம் போராடியவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும், பள்ளிக்கூடம் படிச்சா மட்டும் பத்தாது, பெண்கள் கல்லூரிக்கு செல்ல வேண்டும், மேல் படிப்பு படிக்க வேண்டும், வேலைக்கு செல்லணும்னு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. அதுல என்னன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில படிச்சா அவங்க காலேஜுக்கு போய் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகை ₹1,000 வழங்கப்படும்னு அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது வரைக்கும் 3 லட்சம் வரலையா, நீங்க அதுக்கு அப்ளை பண்ணணும். 3 லட்சம் பெண்கள் இந்த மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். 1,16,00,000 மகளிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் ₹1,000. மகளிர் உரிமை திட்டமா? டாஸ்மாக் வாங்கி அப்ப மூடணுமா? 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு, ஓட்டு போட்டீங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க? சரி சரி, அதே மாதிரி
இப்போ இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,16,00,000 மகளிருக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்துட்டு இருக்கு. மாசம் மாசம் 1,000 ரூபா போய் சேர்ந்துட்டு இருக்கு. சில இடங்கள்ல குறைகள் இருக்கு, சில பேருக்கு வரல. எல்லாரும் என்ன சொல்றாங்க, பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல, எனக்கு வந்துருச்சு எதிர் வீட்டு பெண்ணுக்கு வரலன்ற குறைகள் இருக்கு. இது மிகப்பெரிய திட்டம். மொத்தம் விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். அதுல இப்ப 1,16,00,000 பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விரைவில் நான் உறுதிமொழி கொடுக்கறேன், விரைவில் தேர்தல் முடிஞ்சு 2-3 மாசத்துல இந்த குறைகள்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக 100% இந்த 1,60,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் மகளிர் உரிமை தொகை கொடுப்பார். ஏமா 1,18,00,000 மகளிருக்கு கொடுக்க தெரிஞ்சவருக்கு 1,60,00,000 பேருக்கு கொடுக்க தெரியாதா? இங்க இருக்கிற யாருக்குமே மகளிர் உரிமை தொகை வரலையா? வந்தவங்க மட்டும் கை தூக்குங்க. இத்தனை பேருக்கு வந்திருக்குல்ல, கண்டிப்பா நம்பிக்கையோடு இருங்க. இன்னும் 3-4 மாசத்துல கண்டிப்பா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் கிடைக்கும். அதே போல நாம இந்த நேரத்துல நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை திட்டங்களை பத்தி சொல்றோம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன், நம்முடைய எதிரணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக திரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? வந்து எட்டி பார்த்தாரா? கோவிட் வந்தபோது எட்டி பார்த்தாரா? நீட்ல 22 குழந்தைங்க இறந்து போனாங்களே, வந்து எட்டி பார்த்தாரா? எக்ஸாம் புயல் அடிச்சது இல்ல, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, 6 மாவட்டங்களும் மூழ்கி போச்சே, வந்து எட்டி பார்த்தாரா? நலம் விசாரிச்சாரா? ஆனா இப்ப வராரா? இப்ப இந்த 1 மாசத்துல எத்தனை வாட்டி, 8 முறை வந்திருக்காரு. ஏன் வந்திருக்காரு? தேர்தலுக்காக நாடகம் ஆடுறதுக்கு வந்திருக்காரு, உங்களால ஏமாத்துறதுக்காக வந்திருக்காரு. ஏமாந்துடாதீங்க. நான் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு செல்ல பெயர் வச்சிருக்கிறேன். இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம வச்சிருக்கக்கூடிய செல்ல பெயர். ஊருக்கு பஸ் வரலையா? அம்மா என்ன, எந்த ஊருமா, எந்த எந்த ஊருன்னு உங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா பஸ் அனுப்ப சொல்றேன். இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் வச்சிருக்கக்கூடிய பெயர். நாம இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களை இப்படிதான் கூப்பிடணும். 29 பைசா. ஏன் தெரியுமா? ஏன் அவரை 29 பைசான்னு கூப்பிடறோம் தெரியுமா? ஏன்னா நம்ம கிட்ட ஒன்றிய அரசு கிட்ட, ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் 1 ரூபா கொடுத்தா நமக்கு அவர் திருப்பி தர்றது எவ்வளவு தெரியுமா? வெறும் 29 பைசா. தமிழ்நாட்டு மக்கள் 1 ரூபா வரி கட்டினா, ஜிஎஸ்டி வரி கட்டினா, நமக்கு திருப்பி தர்றது வெறும் 29 பைசா. அதனாலதான் அவருக்கு இனிமே எல்லாரும் என்ன கூப்பிடணும், மிஸ்டர் 29 பைசான்னு கூப்பிடணும். நான் கேள்வி கேட்கறேன், ஏங்க 2019 ஆம் ஆண்டு வந்தீங்களே மதுரைக்கு, வந்தீங்களே எய்ம்ஸ் மருத்துவமனை, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டிட்டு போனீங்களே, 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஏதாவது வேலை நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலையும் நடக்கல. வெச்சதிர் ஒரே கல்லு, அடிக்கல் நாட்டது ஒரே கல்லு, அந்த ஒத்த கல்லையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த கல்ல திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஒன்றிய அரசு, நான் கேள்வி கேட்கிறேன், மருத்துவமனை எப்ப வரும், எப்ப கட்டி முடிப்பீங்க அப்படின்னு? ஆனா அதற்கு யார் பதில் சொல்லணும், அதுக்கு யார் கோவம் வரணும்? 29 பைசா கோவம் வரணும். ஆனா அதுக்கு யார் கோவம் வருது, யார் பதில் சொல்றா? திரு பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோவம் வருது. ஏன் தெரியுமா? அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறது கள்ளக்காதல். கிட்டத்தட்ட 10 வருஷம் கூட்டணி ஆட்சியில் இருந்துகிட்டு தமிழ்நாட்டு மக்களை மொத்தமா ஏமாத்திட்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகள் அத்தனையும் விட்டு கொடுத்துட்டு என்னென்ன விட்டு கொடுத்துருக்காரு? உதய் மின் திட்டம், சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாரு அதிமுக ஆதரவோடு, அதே மாதிரி நீட் தேர்வை கொண்டு வந்தாரு அதிமுக ஆதரவோடு. இப்படி தமிழ்நாட்டு மக்களுடைய மொழி உரிமை, கல்வி உரிமை, நிதி உரிமை அனைத்தையும் பறிச்சதுதான் ஒன்றிய பாஜக அரசு. ஒன்றிய திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, திரு 29 பைசா, அவரால் வாழ்ந்த ஒரே குடும்பம் இந்த 10 வருஷத்துல அவருடைய நெருங்கிய நண்பர் திரு அதானி. திரு அதானி குடும்பம், அதானி யார் தெரியுமா? மோடி அவர்களுடைய மிக மிக நெருங்கிய நண்பர். கிட்டத்தட்ட இப்போ உலக பணக்காரர் பட்டியல 2வது இடம். எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானி கிட்ட கொடுத்தாச்சு. அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி போர்ட், அதானி துறைமுகம் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு, அதானி தண்ணி வந்துருச்சு. இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்துட்டாரு. இதையெல்லாம் மீட் எடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி
நீங்க அத்தனை பேரும் வாக்குச்சாவடிக்கு போய் நம்முடைய உதயசூரியன் சின்னத்துல திரு செல்வம் அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வெற்றியை நீங்க தேடி தரணும். கண்டிப்பா செய்வீங்களா? நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கிறதுக்கு முடிவெடுத்துட்டீங்க, நிச்சயமா முடிவெடுத்துட்டீங்களா? ஆனா அது பத்தாது. இப்ப நான் இன்னைக்கு இந்த தேர்தலை முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவேன். இன்னைக்கு அடுத்து விழுப்புரத்துக்கு போறேன். அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னும் ஒரு வாரத்துல இங்க வந்து உங்களை எல்லாம் சந்திப்பாரு, தேர்தல் பிரச்சார கூட்டத்துல ஈடுபடுவாரு, உங்ககிட்ட விளக்குவாரு. அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். ஒரு நாள் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அடுத்த தொகுதிக்கு போயிடுவார். ஆனா நான் உங்ககிட்ட விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்க ஒவ்வொருத்தரும் அடுத்த 22 நாள் இந்த பிரச்சாரத்தை எதற்கு ஒன்றிய பாஜக அரச வீட்டுக்கு அனுப்பணும், எதுக்கு நம்முடைய இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைக்கணும், எதுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு திரு செல்வம் அவர்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்ற பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கிட்டு அடுத்த 22 நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. ஒவ்வொரு வாக்காளரா போய் சந்திக்கணும், ஒவ்வொரு குடும்பமா போய் சந்திக்கணும். நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த 5 ஓட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பத்திற்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு அந்த பொறுப்பு நீங்க எடுத்துக்கணும். அது குறிப்பிட்டு சொல்லணும்னா இளைஞரணி தம்பிமார்கள், அடுத்த 22 நாள் நீங்க அதிகமாக உழைக்கணும். திரு மோடி அவர்கள் சொல்றாரு, தொடர்ந்து ரெண்டு நாளா சொல்லிட்டு இருக்கிறாரு, திமுக காரனுக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு, திமுக காரன் யாரும் தூங்க மாட்டேங்கிறா, அவங்க தூக்கம் போயிடுச்சுன்னு. ஆமா, உங்களை வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க மாட்டோம். திமுக கார ஒன்றிய பாஜக பாசிச ஆட்சிய வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் நாங்க தூங்க போறது இல்ல. எனவே உங்களை எல்லாம், உங்களுக்கு தெரியும் வருகின்ற June 3 யாரோட பிறந்த நாள்? முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். 100வது பிறந்த நாள் முடிஞ்சு 101வது பிறந்த நாள். வாக்கு எண்ணிக்கை June 4 நாம முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு சென்ற முறை 39 தொகுதியில ஜெயிச்சோம். தமிழ்நாடு புதுச்சேரி 40 தொகுதியில 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக இதை விட ஒரு சிறந்த பரிசை கொடுக்க முடியுமா? 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பாத மலர்களை அதை வச்சாதான் நம்முடைய கலைஞருக்கு நாம கொடுக்கக்கூடிய உண்மையான ஆத்மார்த்தமான அன்பான பரிசு என்பதை நீங்க உணர்ந்து கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்போடு சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், ஆதரிப்பீர் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.